ஓம் சாந்தி தாதானுடைய விலை மதிக்க முடியாத நாண பொக்கிஷங்களை பற்றி பார்த்து வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியை பற்றி இன்று பார்க்கலாம் அதாவது உணர்வுகளால் இந்த உலகத்தில் உள்ள நெகட்டிவான வாயுமண்டலத்தை சக்தி மிக்கதாக ஆக்கலாம் உணவர் உணர்வுகள் மூலமாக அலைகளை பரப்புவதே இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட அதிவேகமான பெரிய சேவையாகும் உணர்வுகள் அதிவேக ராக்கெட்டை விடம் விரைவானது உள் உணர்வு இந்த உணர்வுகள் மூலமாக வாயு மண்டலத்தை கண்டிப்பாக மாற்றவே முடியும் எங்கு வேண்டுமோ எத்தனை ஆத்மாக்களுக்கு வேண்டுமோ அதற்கு தகுந்த உணர்வுகளை தப்சியா மூலம் இங்கு அமர்ந்து கொண்டே அங்கு அனுப்ப முடியும் உணர்வுகள் மூலமாக பார்வை மற்றும் படைப்புகளை படைப்புகள் தெரியுமா சிருஷ்டியை மாற்ற முடியும் அதற்காக தன்னுடைய உணர்வில் எல்லோர் மீதும் நல்ல எண்ணங்களையும் நல்ல ஆசைகளையும் கொண்டிருந்தால் மட்டுமே போதும் இந்த உலகிற்கு நன்மை செய்வதற்காக நம்முடைய உணர்வுகள் பார்வைகள் மனோநிலை அதாவது ஸ்திதி மனோஸ்திதி எல்லாம் எப்பொழுதும் எல்லைக்குட்பட்டதாக இருக்க வேண்டும் அதாவது எல்லைக்கு அப்பாற்பட்டதாகவே இருக்க வேண்டும் உணர்வில் எந்த ஆத்மா மீதும் கொஞ்சம் கூட நெகட்டிவான எண்ணங்களோ வீணான எண்ணங்களோ இருக்கவே கூடாது இது முக்கியம் இந்த வீணான விஷயங்களை மாற்றுவது என்பது வேறு ஆனால் யார் தானே நெகட்டிவ் உணர்வு உடையவராக இருக்கின்றாரோ அவர் பிறரது குறைகளை நிறைகளாக மாற்றவே முடியாது அதாவது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இப்பொழுது நேரத்திற்கு தக்கபடி எல்லையற்ற வைராக்கிய உணர்வை கண்டிப்பாக இந்த உள் உணர்வைகள் எழுப்ப வேண்டும் எல்லையற்ற வைராக்கிய உணர்வு இல்லாமல் இந்த சக்திகளை பரப்பும் சேவையை கண்டிப்பாக செய்ய முடிய முடியாது இந்த சமயத்தில் எல்லா பக்கங்களிலும் மனதில் துக்கமும் நிம்மதி இல்லாதவையும் கவலையும் மிக வேகமாகவே அதிகரித்து இருக்கிறது நம் கண்கூடாக பார்க்கலாம் இயற்கையும் சரி ஆத்மாக்களும் சரி எல்லா இடத்திலும் அதிவேகமாக கொண்டிருக்கிறது வீணான எண்ணங்கள் அதனால் எந்த அளவு துன்பத்தின் அலைகள் வேகமாக பரவுகிறதோ அதே அளவு சுகமளிக்கும் அதாவது பரமபிதா பரமாத்மா வள்ளலின் குழந்தைகளான நம்முடைய சக்தி மூலமாக ஆற்றலை வழங்கும் சேவை மூலமாக உணர்வுகள் மூலமாக எல்லோருக்கும் சுகத்தின் துளிகளை அதாவது அவர்கள் அஞ்சலி செய்ய அனுபவம் அவர்களுக்கு ஆக வேண்டும் பிராமண குழந்தைகள் நாம் எங்கிருந்தாலும் எந்த பூமியில் இருந்தாலும் கர்ம சேத்திரத்தில் இருந்தாலும் நம்முடைய பாபாவுக்கு சமமான அதாவது பாப் சமான் குணங்கள் செயல்கள் மேலும் சிறந்த எண்ணங்களின் வாயுமண்டலம் பிறருக்கு அனுபவம் ஆக வேண்டும் அதுதான் பாபாவிற்கு சமமாக இருக்குது என்று சொல்லலாம் எல்லாம் நடந்த பொழுதும் நானும் மற்றும் உலக நன்மை செய்யும் உணர்வின் மூலமாக பாபாவையும் தன்னையும் வெளிப்படுத்தும் பாவனையோடு இந்த சமயத்தில் எல்லையற்ற வைராக்கிய உணர்வை கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த நாண பொக்கிஷங்கள் மூலமாக பாபா நமக்காக இந்த சங்கமயத்தில் அறிவுறுத்துகின்றார் அச்சா ஓம் சாந்தி இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளை பார்க்கலாம்